ஸோ பிக்பாஸ்ல நம்ம எல்லாரும் எதிர்பார்க்காத நேரத்துல வனிதாவை ரீஎன்ட்ரி பண்ணாங்க. ஸோ வனிதாவோட ரீஎன்ட்ரி வீட்டுல இருக்கிற அத்தனை பேர்த்துக்கும் ரொம்ப முக்கியமானதா தெரியுது. ஏன்னா ஹவுஸ்மேட்ஸ் எல்லாத்தையும் பத்தி வெளியில இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கறத சரியா வனிதா வீட்டுக்குள்ள போய் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதே மாதிரி அபிராமிக்கு ஒரு பெரிய கேம் சேஞ்சிங்கா வனிதாவோட என்ட்ரி இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அபிராமி மொத்தமா உடஞ்சு போய் நான் வீட்டுக்கு போறேன்னு உட்கார்ந்து இருந்தாங்க. ஆனா வனிதா உள்ள போனதுக்கு அப்புறமா அபிராமி டோட்டலா சேஞ்ச் ஆகி முகேன் பக்கத்துலயும் தப்பு இருக்கு அப்படிங்கறத மக்களுக்கு காட்டிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ப்ரோமோவே பயங்கரமா இருந்தது. இது இப்படி இருக்க சரவணன் பத்தி ஒரு சூப்பர் நியூஸ் இப்ப கிடைச்சிருக்கு. சரவணன் யாராவது எப்படியாவது இன்டர்வியூ எடுக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு சேனலும் பயங்கரமா விரட்டிக்கிட்டே இருக்காங்க. ஆனா சரவணன் யாராலையும் ரீச் பண்ண முடியல. ஆனா இப்போ சரவணன் சேலத்துல அவரோட நேட்டிவ் பிளேஸ்ல தான் இருக்காரு அப்படிங்கறது தெரிய வந்திருக்கு. அவரோட ஃபேமிலிக்காகவும் அவரோட வாழ்க்கையை இதுக்கப்புறம் நடத்துறதுக்காகவும் கொஞ்சம் மணி ஏர்ன் பண்ணிக்கிட்டே இருக்காராம். நிச்சயமா அவர் இன்டர்வியூ கொடுக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறாரா, இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தனியா இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம எல்லாரும் அவரை தப்பா நினைச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப பயந்துருக்காரு. ஆனா அதுக்கப்புறம் தான் மக்கள் நிறைய பேர் சரவணனுக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா இப்ப கொஞ்சம் நார்மல் ஆயிருக்காராம். அதோட சரவணனை பொறுத்த வரையில மக்களுக்கு நான் செஞ்ச தப்ப சொல்லி இதுக்கப்புறம் யாரும் யங்ஸ்டர்ஸ் இந்த மாதிரி தவறுகளை செய்யாதீங்கன்னு சொல்றதுக்காக தான் நான் வந்தேன். ஆனா அன்னைக்கு என்னால பேச முடியல, அதனாலதான் இவ்வளவு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்படுறாராம். அது மட்டும் இல்லாம அவரே பயங்கரமா டார்ச்சர் பண்ணிருக்காரு. நான் வீட்டை விட்டு வெளியில போகணும், என் குழந்தைய பாக்கணும், எனக்கு மனசு சரியில்லை அப்படின்னு. அதனால அதுவும் ஒரு காரணமா தான் இருக்கு போல. பிக் பாஸ் விட்டு வெளியில அனுப்புறதுக்கு சரியான ரீசன் வேணும் அப்படிங்கறதுக்காக இந்த பஸ்ல இடிச்ச மேட்டர் வந்து சொல்லிருப்பாங்களோ என்னவோ அப்படின்ற டவுட் அவருக்கு இருக்கிறதா சொல்லிக்கிட்டே இருக்காராம். அண்ட் அதோட சரவணன் இப்ப கொஞ்சம் நார்மல் ஆயிட்டு வந்துட்டு இருக்காரு அப்படிங்கிற விஷயத்தையும் அவரே சொல்லிருக்காரு. சோ கூடிய சீக்கிரம் அவரோட இன்டர்வியூ வர்றதுக்கான சான்சஸும் அதிகமாவே இருக்கு. அதோட அவரு பெரிய கம்பேக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காராம். நிறைய படங்களை இப்ப சைன் பண்ணிக்கிட்டு தான் இருக்காராம். ஆனா அவர் நடிக்கிற முதல் படம் ஒரு பெரிய படமா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக சூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறதா சொல்லிருக்காரு. சோ சரவணனுக்கு நம்மளோட விஷஸ நம்மளும் சொல்லிக்கலாம். சரி, உங்களோட கமெண்ட்ஸ கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அது வரைக்கும் சினி உலகமே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்ப சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்லியா அபி சாட்சிக்காக கவினு சாண்டியோ பாடின பாட்டு வேற லெவல்ல இருந்தது. ஆனா அந்த பாட்டை சேரனால ஏத்துக்க முடியல. சேரன் ரொம்ப போரிங் பர்சன் அப்படின்னு சொன்னதுனால சேரனுக்கு கொஞ்சம் மன வருத்தம் ஆயிடுச்சு. உடனே சாண்டிய கூப்பிட்டு இவ்வளவு பெரிய நேஷனல்